அடுத்து ரொம்ப முக்கியமானது, ذِكْرُ عَذَابِ اللَّهِ இந்த رُؤْيَةِ اشْتِدَادِ الرِّيحِ وَالْمَطَرِ وَسُؤَالِ اللَّهِ الرَّحْمَةِ. இப்போது நாம் இருக்கிற காலத்திற்கு மிகவும் பொருந்தக்கூடிய ஒரு விஷயம். அதாவது மழை பொழிகிற நேரத்தில், மழை பொழிகிற சந்தர்ப்பத்தில் காற்றும் சேர்ந்து வேகமாக வீசினால் அல்லாஹுவினுடைய அதாபை, அல்லாஹுவினுடைய தண்டனையை நாம் நினைவு கூற வேண்டும். மேலும் அல்லாஹுவிடத்தில் என்ன செய்ய வேண்டும், ரஹ்மத்தினும் அருக்கொடையை கேட்க வேண்டும் என்று நமக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டியிருக்கிறார்கள். புகாரி முஸ்லிமில் வரக்கூடிய ஒரு செய்தி, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா கான யௌமுர் ருஹி வல் கைமி உரிஃப தாலிக ஃபி வஜ்ஹிஹி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காற்றோ மழையோ வேகமாக வீசுகிற போது அதனுடைய அந்த பாதிப்பை அல்லது அதன் மூலம் என்ன மாதிரியான ஒரு வெளிப்பாடு வர வேண்டும் என்பதை அவர்களுடைய முகத்தின் மூலமாகவே நாங்கள் அறிந்து கொள்வோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகமே காட்டி கொடுக்கும். வேகமாக மழை பெய்தாலோ அதிவேகமாக காற்று வீசினாலோ உடனே என்ன செய்யும், அது வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்திலேயே என்ன செய்யும், அதனுடைய பிரதிபலிப்பு தெரியும். அப்போ வந்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வந்து என்ன செய்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை பத்தி கேட்கிறாங்க, ஒரு பதட்டம் உங்களுடைய முகத்திலே தெரிகிறது இறக்கி வைக்கப்பட்ட வேதனையாக இது மாறிவிடுமோ என்று நான் பயப்படுகிறேன் அப்படின்னா. அப்ப இதுல நமக்கு என்ன விளங்குது, அப்ப காற்றும் மழையும் எந்த ஒரு அளவு நம்மிடத்தில் சாதாரணமாக வந்தால் அது நமக்கு நன்மை பயக்குமோ, அதை தாண்டிய ஒரு அளவில் காற்று வீசுகிறது என்றால், மழை பொழிகிறது என்று சொன்னால், உடனே நம்ம என்ன செய்யணும், அல்லாஹ்வை அஞ்ச ஆரம்பித்து விட வேண்டும், அல்லாஹ்வினுடைய வேதனையை நினைக்க ஆரம்பிக்க வேண்டும். இந்த உலகத்தில் எதுவுமே நிலையல்ல, எதுவுமே நிரந்தரம் அல்ல, எல்லாவற்றையும் தாண்டிய ஒரு சக்தி அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது, எல்லாவற்றையும் இயக்கக்கூடிய எல்லாவற்றையும் நிர்வகிக்கக்கூடிய ஆற்றல் இறைவனிடத்தில் மட்டும்தான் இருக்கிறது. அல்லாஹுவை பற்றி யோசிக்க வேண்டிய, அல்லாஹுடைய வேதனையை பற்றி பயப்பட வேண்டிய மிக மிக பொருத்தமான ஒரு தருணம் என்பது இந்த காற்றும் மழையும் கடுமையான முறையிலே வீசுகிற போது. நண்பார்ந்தவர்களே, இந்த நேரத்திலே நாம் நகைச்சுவைகளிலே ஈடுபட்டு, பகிடிகளை பகிர்வதிலே ஈடுபட்டு, மீம்ஸ்களை கிரியேட் செய்தல் அல்லது மீம்ஸ்களை பிறரோடு பகிர்ந்து நம்முடைய நகைச்சுவைகளை பரிமாறிக்கொள்வது என்பது ஓப்பான ஒரு காரியம் அல்ல. இந்த நேரத்திலே நாம் அடங்க வேண்டும், ஒடுங்க வேண்டும், முடங்க வேண்டும், இறைவனுடைய வேதனையை நினைத்து அஞ்ச வேண்டும், பயப்பட வேண்டும், உள்ளத்தில் ஒரு படபடப்புற வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்புள்ள எத்தனையோ சமுதாயங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படிப்பட்ட இயற்கையின் சீற்றங்களை கடுமையான முறையில் ஏற்படுத்தித்தான் அழித்திருக்கிறான், அவர்களுடைய கொட்டங்களை ஒழித்திருக்கிறான் என்பதையெல்லாம் நினைத்து என்ன செய்யணுமோ, அஞ்ச வேண்டும், நடுங்க வேண்டும். இந்த மாதிரி நேரங்களில் அதிகமான முறையில் குரான் ஓத வேண்டும், பாவ மன்னிப்புகளில் ஈடுபட வேண்டும், இறைவனை திக்ரு செய்ய வேண்டும். வீசிக்கொண்டிருக்கக்கூடிய மழையின் கன அளவு இன்னும் கொஞ்சம் கூடிவிட்டால் எப்படியாப்பட்ட நிலைமைகள் ஏற்படும் என்பதை நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம், கடந்த காலங்களிலே பார்த்திருக்கிறோம். சுனாமி ஆரம்பித்து ஒவ்வொரு வருடமும் இந்த டிசம்பர் மாதங்களிலே, நவம்பர் மாத இறுதி அல்லது டிசம்பர் மாதங்களில், ஜனவரி மாதங்கள் போன்ற இந்த இரண்டரை மாதங்களிலும் பல்வேறு விதமான கொடுமைகளை, கொடுமைகள் என்று சொல்வதை விட சோதனைகளை என்ன செஞ்சிருக்கிறோம், நம்ம பார்த்திருக்கிறோம். புதிது புதிதான பெயர்கள் இன்றைக்கு புயல்கள் நம்மை நோக்கி வந்து கொண்டே இருக்கிறது. அந்த புயல்களுக்கு அவர்கள் பேர் வைப்பதை நம்ம அந்த புயலுக்குரிய ஒரு அடையாளமாக எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர, அந்த பெயர்களை கிண்டல் செய்கிறோம் என்று பேசிக்கொண்டு அல்லாஹுனுடைய, அல்லாவின் புறத்திலிருந்து வரக்கூடிய அந்த புயலையும் சேர்ந்து என்ன செய்யக்கூடாது, நம்ம கிண்டல் செய்யக்கூடாது, கேலி செய்யக்கூடாது. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டுதல்களில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம், காற்றும் புயலும் அல்லது காற்றும் மழையும் வேகமாக வீசுகிற போது உள்ளத்திற்குள் இறைவனுடைய அச்சத்தை கொண்டு வந்து விடுங்கள். இந்த உலகம் நிரந்தரமானதல்ல, நிலையானதல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இப்படித்தானே சில இடங்களிலே புயல் காற்று கடுமையான முறையிலே வீசுகிற போது உடைமைகளில் எதுவுமே அவர்களுடைய கையிலே மிஞ்சாமல், நேற்று வரைக்கும் பெரும் பெரும் செல்வந்தனாக, பெரும் பெரும் பணக்காரனாக வாழ்ந்தவன் அடுத்த நாள் கடைக்கோடி மனிதனை விட சாதாரணமாக அவனுடைய வாழ்க்கையின் பயணம் ஓடிக்கொண்டிருக்கிறது. அகதிகள் முகாமில் தங்க வைக்கப்பட்டவனை போன்ற அவனுடைய வாழ்க்கை மாறிக்கொண்டது. எத்தனையோ பேர், எத்தனையோ பெரும் பெரும் பணக்காரர்கள் அவர்களிடத்தில் இருக்கிற சொத்து சுகம் ஆஸ்தி அத்தனையும் இழந்து கடைசியில் அரசாங்கத்தின் பள்ளிக்கூடங்களிலோ அல்லது பெரும்பாலும் இஸ்லாமியர்களுடைய பள்ளிவாசல்களுக்குள்ளோ அவர்கள் அகதிகளைப் போல் தங்க வைக்கப்பட்டு அவர்களுடைய வாழ்க்கை நிலை போய்கொண்டிருப்பதை எல்லாம் பார்த்திருக்கிறோம். அப்ப என்ன அர்த்தம், எவ்வளவுதான் இந்த உலகத்துக்காக நம்ம பாடுபட்டாலும், எவ்வளவுதான் இந்த உலகத்துக்காக நம்ம கஷ்டப்பட்டாலும், இவ்வளவுதான் இந்த உலகத்திலே நாம் புரண்டாலும் சரி, எவ்வளவுதான் பாடுபட்டாலும் சரி, அது வந்து நிரந்தரமாக இருமிடத்திலே இருக்காது, நிலையாக இருமிடத்திலே இருக்காது. எல்லாத்துக்கும் ஒரு முடிவு இருக்கு, எல்லாத்துக்கும் ஒரு அழிவு இருக்குது, எல்லாத்துக்கும் ஒரு அஸ்தமனம் இருக்கிறது அப்படிங்கிறது என்ன செய்யணுமோ, இதன் மூலமாக புரிந்து கொள்ள வேண்டும். انه يفني شبابي واليوال في عتابي ان للدين انتساء
يقول عن حجابك أنه يفني شبابك والقرآن